இப்போ இந்த இறால் வந்து நாங்கள் இன்றைக்கி சமைக்க போகிறோம். இப்போ இந்த இறால் வந்து ஃப்ரெஷ்ஷாக இப்போ நாங்கள் பிடிச்சிட்டு வந்து இப்போ சமைக்க போகிறோம். இது எப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இதில் தான் இந்த சினை வந்துருக்கு, இந்த இறால் எக்கு வந்துருக்குது பார்த்தீங்களா. இதில் நல்ல பெரிய இறால் பார்த்தீங்களா. இப்போ இதுவும் இதுக்கு வந்து இல்லை, செண்டு கறிக்குது, மற்றதுக்கு இல்லை. தலையில் நல்ல பெரிய இறால் பாருங்க சைஸில். இப்போ இந்த இறால் வச்சு நாங்கள் ஒரு ரோஸ் வந்து செய்ய போகிறோம். இப்போ நல்ல பெரிய இறாலுங்க, இதெல்லாம் நல்ல பெரிய இறால். இப்போ இதை வச்சு நாங்கள் ஒரு ரோஸ் வந்து செய்ய போகிறோம். இதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி இதை க்ளீன் பண்ணுவோம் ஃபஸ்ட்டுக்கு. இப்போ இதில் ஓடெல்லாம் கலட்டி க்ளீன் பண்ணி சின்னதாக கட் பண்ணி எடுக்கணும். இதை செய்கிறத பார்ப்போம். அதை மாதிரி இதில் நாலு இறால் இருக்குது, இதுவும் நல்ல பெரிய இறால். இதை மாதிரியே நல்ல பெரிய இறால் நாலு இறால் இருக்குது. இது வந்து கலாபையில் பிடிச்ச பெரிய இறால் தான் இது. அந்த குளத்தில் பாருங்கள் இவ்வளோ பெருசாக வந்திருக்கேன்னு சொல்லி நாலு இறால் இருக்குது. இந்த நாலு இறாலையும் நாங்கள் க்ளீன் பண்ணி சமைப்போம். இப்போ நாங்கள் இந்த கால்களையெல்லாம், இந்த பெரிய பெரிய கால்களையெல்லாம் வெட்டி எடுப்போம். இந்த சில நேரம் இதையும் எடுப்பாங்க சமைக்கிறதுக்கு, இது உள்ளுக்கு சதை இருக்கிறேன் நான் எடுக்கல. இந்த எக்ஸ்ட்ரா கால், அந்த சின்ன கால்கள் எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துகிட்டு இந்த தோல், அதாவது சாலையோட ஓடும் அதையும் கூட நாங்கள் இதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவோம். இப்போ க்ளீன் பண்ணிட்டு தான் நாங்கள் சமைப்போம். க்ளீன் பண்ணி நாங்கள் கட் பண்ணுறதை காட்டுறோம். இறாலை வந்து லெவல் பண்ணி, அதாவது கொஞ்சம் ரோஸ் பண்ணி செய்து காட்ட போகிறேன். இது கொஞ்சம் தேங்காய் சேர்க்குறேன், அது என்ன சூடாகிட்டுருக்கு. இப்போ நான் இதை மேரினேட் பண்ண போகிறேன். இப்போ இதுக்குன்னா உப்பு, ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு, மிளகு கொஞ்சம் சேர்ப்போம் சீசன் பண்ணிவிட்டு. தட்டி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டை நான் இதில் சேர்க்குறேன். கொஞ்சம் வதங்கிட்டு வரப்பில் நாங்கள் இறாலை சேர்த்து இந்த இதை நான் அவியறதுக்காக போடுறேன். ரோஸ்ட் ஆகட்டும், கொஞ்சம் அவிஞ்சி பெரிய இறால் தானே, அந்த ஏற்றுமதி செய்கிற இறால் தான் அந்த குளத்தில் பிடிச்ச இறால். இது இந்த இறால் வந்து இன்னும் கொஞ்சம் அவியணும், கொஞ்சம் நேரம் அவியணும். அவி மட்டும் பார்ப்போம், அவிஞ்சிட்டு போகிறாங்க. ரோஸ் போடுற இடத்துல நாங்கள் செய்கிறேன். இப்போ நாங்கள் பார்ப்போம். இப்போ இதில் நாங்கள் உப்பு, மஞ்சள், மிளகு எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி பத்தி வந்துருக்குதா நல்லா அவிக்கணும். அது கொஞ்சம் இந்த பெரிய இறால் தானே, அதனால் கொஞ்சம் நல்லா அவிச்சு எடுத்துக்கிட்டோம்டா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு நான் நிறைய வெங்காயம் எடுத்துருக்கிறேன், அதாவது ஒரு கால் கிலோ கூட வெங்காயம் எடுத்துருக்கிறேன். தக்காளி ஒரு நாலு தக்காளி எடுத்துருக்கேன். ரொம்ப கருவேப்பிலை ரெண்டு கொச்சிக்காய் எடுத்துருக்கிறேன். இப்போ இதெல்லாம் போட்டு நாங்கள் பிரட்ட போகிறோம். இப்படி மண் சட்டியில் செய்தோம்னா நல்ல ஒரு ஹெல்த்தியும் தான், அடுத்தது நல்லா ரோஸ்ட் ஆகி, அதாவது நல்ல ருசியாகவும் இருக்கும். அது இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் சேர்ப்போம். சில்லி ஃப்ளேக்ஸ், கற்றத்தூள் வந்து இதால் ஒரு மூன்று சேர்க்குறேன், மூன்று டீஸ்பூன். மிளகு நான் ஏற்கனவே சேர்த்துருக்கிறேன். கொஞ்சம் மிளகு வந்து நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு சேர்க்குறேன். இது கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நச்சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்க்குறேன். பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்க்குறேன். வாசனைக்கு நல்லா நல்லா முருகிட்டு நல்லா வரும்போது நல்லா வாசனையே இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ நாங்கள் பார்ப்போம். ரோஸ் பண்ணிக்கிற அந்த ரோஸ் ஆகிட்டுது. இந்த நல்ல ஸ்பைசஸும் போட்டு இந்த கிரேவி எல்லாம் கொஞ்சம் ஆனியன்ஸ் இதெல்லாம் வதங்கி நல்ல அழகாக ரோஸ்ட்டாக வந்திருக்குது. இப்படி சாப்பிட்றதான் அது டேஸ்ட்டாக இருக்கும். உரமை போட்டு முருக வைக்கிறதுல டேஸ்ட் இல்லை. இப்படி இந்த மாதிரி வெங்காயம், இது தக்காளி எல்லாம் அப்படியே வதங்கி அழகாக பெர்ஃபெக்டாக வந்திருக்குது. கொஞ்சம் கரெக்டான பதம் நாங்கள் இறக்கிடுவோம். கரெக்டான பதம் சட்டி வந்து மண் சட்டி தானே, அதனால் இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதை ஹீட்டுக்கு ரோஸ்ட் ஆகிட்டே இருக்கும். கமகமண்டு வாசனையோட அழகாக வந்திருக்குது. சரி, இன்னொரு வீடியோவில் நாங்கள் சந்திப்போம்.